ட்ராக் தமிழ் விவசாயருக்கு வணக்கம் நானும் குர்ஷிகா வீடியோ நான் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் டிஸ்பிளில் பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிள் பட்ரை பண்ண எப்படி மேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழிலும் பார்த்துருப்பீங்க இது மாதிரியான சிம்பிள் தான் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிங்க இந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு தம்ஸ் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் வந்து டேட்டு மட்டும் மாற்றி போட்டுட்டேன் பேனர் எடிட்டிங்கில் சரிங்களா அது வந்து நான் எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு தெரியல ஸோ ஓகே வீடியோவில் பெறலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஓகே இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் பிக்ஸ்கிட்ட தான் எல்லாமே நான் வந்து டிக்கில் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஓப்பன் பண்ணிங்க சரி ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணிடுங்க உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிக்சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள் பிக்சேட்டை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் இப்படி தான் வரும் சரிங்களா இப்படி வர பட்சத்தில் இப்படி தான் வரும் கொஞ்சம் இப்படி இப்படி வரும் ப்ளஸ் சேகனை கிளிக் பண்ணுங்கள் ப்ளஸ் சேகரிட் கிளிக் பண்ணிட்டு ரைச்சில் ஸ்கேன் பண்ணுங்கள் கீழே உள்ள கலர் பேக்ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணியும் போட்டு கீழாவில் உள்ள டூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள் கிராப்புக்கு போங்க கிராப்பில் போயிட்டு ரைட்ஸில் சில்லை பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட்டு பி போஸ்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போவேங்க ஆட் ஃபோட்டோ போயும் போட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்க்ரேஷனில் ஒரு கலரிங் இமேஜ் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க சரிங்களா ஓகே இந்த இமேஜ் தான் சரிங்களா இப்போ ஆட் பண்ணியும் போட்டு டிக்கே கண்ணு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது உங்கள் இஷ்டம் சரிங்களா இப்போது இப்ப சேகனை கொடுத்துட்டு சரிங்களா இப்போ மறுபடியும் ஏர் ஃபோட்டோ போய்ங்க ஏர் ஃபோட்டோ போய் போட்டு நீங்கள் யார் பர்த்டேவோ அவங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்துட்டு இப்போது ஜஸ்ட் என்னோட இமேஜை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பட் உங்களுக்கு யார் பர்த்டேவோ அவங்க இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக தேவையில்லை ரொம்ப சிம்பிளான அது ஒரு பேனர் தான் நான் வந்து வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை லென்த்தாக போகிற அளவுக்கு பெரிய வீடியோலாம் கிடையாது சரிங்களா இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி போட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணியும் போட்டு இந்த மாதிரி பெருசா இருக்கீங்க பெருசாகிக்கிட்டு இங்கே வச்சுட்டு இரேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இரேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் போட்டு லார்ட்னஸ் கம்மியாக ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இந்த மாதிரி இரேஸ் பண்ணுங்கள் சரிங்களா கீழாவில் உள்ளதை வந்து இரேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இரேஸ் பண்ணியும் போட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இரேஸ் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ ரொம்ப எந்தால் போட நினைக்கிறேன் சரிங்களா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க சரி ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டுது ஸோ ஓகே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சைஸ் ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே இங்கே நான் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துருங்க சரிங்களா இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் டூப்ளிகேட் எடுங்க டூப்ளிகேட்டுன்றதை கொடுத்துட்டு மூவ் டோன் கொடுங்க மூவ் டவுன் கொடுத்துட்டு இந்த மாதிரி சைஸை சின்னதாகிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுங்கள் சரிங்களா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணாலும் ஓகே தான் அல்லது பிளண்டில் போங்க ஒரு நிமிஷம் பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீனு ஓவர்லே அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமா கொடுத்து பாருங்கள் எனக்கு எதுவும் ஆகலை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா ஒப்பாசிட்டே கம்மி பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு ஒரு முப்பது அந்த ரேஞ்சில் வச்சுக்கிங்க போதும் இதுவே போதுமானது இதனை வச்சுட்டு இந்த மாதிரி இமேஜை வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து ஆட் ஃபோட்டோ போய் ஃபோட்டோ போயும் போட்டு என்னென்ன இமேஜ் வேணும் அப்படியே சொல்லிடுறேன் பார்த்துங்க நான் வந்து கீழே டெஸ்கஷனில் வந்து எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாரும் தாறு மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த மாதிரிலாம் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நான் ஃபைவ் மினிட் தான் டைம் கெஸ் பண்ணேன் அஞ்சு நிமிஷத்தில் வீடியோ முடிகிற மாதிரி பட் நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து லேட் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக அதுலேயே எடுக்க வேண்டியது நான் பட் அது மறந்துட்டேன் அதுவும் எடுத்து போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன் சரிங்களா ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்டு அந்த இமேஜோட லிங்க்கும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிஎஞ்சாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு அந்த பிஎன்ஜை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ரெடி பண்ணிட்டு சரிங்களா உங்களுக்கு வந்து நான் பிஎஞ்சாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த பிஎன்ஜி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஒரு நிமிஷம் அந்த பிஎன்ஜி நான் எடுத்துக்கிறேன் எடுத்து போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ மறுபடியும் ஒரு ஆட் ஃபோட்டோ போயிடேன் ஆயிடு ஃபோட்டோ போயும் போட்டு நான் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அக்டோபர் பதினேழு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கங்க நான் டேட்டு போடாமல் நான் ஒரு பிஎன்ஜாக கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் வந்துட்டு ஃபார்மேட்டில் என்ன வேணுமோ டேட்டை மாற்றிக்கிங்க ஆ சரி ஓகே இந்த மாதிரி ஷேடாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிருங்க வீடியோ வந்து அஞ்சு நிமிஷம் வந்து அஞ்சு நிமிஷம் லென்த்தாக போயிடும் சரி நான் வந்து சீக்கிரம் ஸ்பீடாக பண்ணுறேன் இந்த இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க நான் வந்து பிஎன்ஜா கொடுத்துருக்கேன் அப்படி பிஎஞ்சா இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போய்ட்டு செட் பண்ணிவிங்க ஸ்க்ரீனால் அது மல்டிபிளே ஆடு எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து லைட் லைட்டனால் கூட கொடுத்துக்கங்க அண்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் பேக்ரவுண்ட் இமேஜை செலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்து இங்கே வர மாதிரி சரிங்களா ப்ளூ கலர் வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படி எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே நான் வர மாதிரி செட் பண்ணிடுங்க சரிங்களா செட் பண்ணி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே வீடியோ ரொம்ப லென்த்தாக போக தேவையில்ல ஓகே கரெக்டாக இருக்குது பக்கவா இந்த பிறந்த விழா காணும் செல்ல தம்பிக்கு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வச்சுருங்க வச்சுட்டு இந்த பாக்ஸ் இமேஜை இங்கே வச்சுக்கோங்க பாக்ஸ் இமேஜுக்குள்ளே வந்து உங்களோட இமேஜை நீங்கள் கட் பண்ணி வச்சிக்கங்க கிராப் பண்ணி சரிங்களா ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிக்கங்க இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்து ஷேடோ எனபிள் பண்ணுறேன் ஷேடோ வந்துட்டு எனபிள் பண்ணியும் போட்டு கரெக்டாக முன்ன அதில் செட் பண்ண மாதிரி இங்கே வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷயோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிஎன்ஜி இங்கே நான் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க ரெண்டு டவுன் மூணு டவுன் கொடுத்துட்டு பசிடி கம்மி பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண தேவையில்லை சரிங்களா இதுவே நல்லா இருக்குது இதுதான் சிம்பிள் எடிட்டிங் டிக்கே கெண்ணென்னை கொடுத்துருங்க சரிங்களா டிக்கே கிண்ண போட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு டிக்கே கெண்ணெய் கொடுத்துருவேன் டிக்கே கெண்ணெய் கொடுத்தும் போட்டு லைச்சில் ஸ்கேல் பண்ணுங்கள் டிராவ் அப்படின்றோம் ட்ராவில் போய் போட்டு மறுபடியும் ட்ராவ் கொடுங்க அதுக்கப்புறம் த்ரீ டாட்டை கொடுங்க த்ரீ டாட்டை கொடுத்துட்டு சேவ் இமேஜ் கொடுத்துருங்க இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள் இந்த பேனர் எப்படி நல்லா இருக்கா இல்லைன்ட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ மீண்டும் இருக்கு எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரியான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்